வெல்கம் டு சந்திராஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு 1/4 kg, ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, சிறுசு அரிஞ்சது வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 2, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்குறேன். இது வாழை க்ளீன் பண்ணுறதுமா இதில் ஒரு தண்டு இருக்கும், இது போல் இதை எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு அலச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சிக்கணும். இது போல் இருக்கும், நம்ம இதை எடுத்துடணும். இது எடுக்கலைன்னா வயிற்றுக்கு நல்லது இல்லை. இது போல் நான் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுருக்குறேன் இந்த வாழைப்பூ. இப்போது கடலப்பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம், இதையும் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கடலப்பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டோம், இதை வந்து மசாலா பவுட்ரு பண்ணி சீரகம், சோம்பு, காஞ்சி மிளகாய் பவுட்ரு இப்போ இதில் சேர்க்குறோம். வாழைப்பூ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வைக்கணுமா, இல்லைனா வந்து அது கருப்பாயிடும். கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வாழைப்பூ தேவையான அளவு உப்பு, ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாமா. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம தட்டி போட்டு வடை எடுக்கலாம். பாருங்கள், வடை ரெடி ஆகிடுச்சு, பபல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்மா. பாருங்கம்மா, வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பார்த்து என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.